ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காகவும் ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப அமேசிங்கான ஒரு லுக்கு கொடுக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே அமேசிங்காக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு க்ரீம்ங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ணுங்க. ரொம்பவே அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். வாங்க, அந்த க்ரீம் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆலோவேரா எடுத்துக்கலாங்க. ஆலோவேரா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஆலோவேராவை பற்றியும் அதோடய பெனிஃபிட்ஸ் அதோட யூஸஸ் பற்றியும் உங்களுக்கு நிறைய வந்து சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து ஆலோவேரா வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோங்க. பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து நட்ஸ் ஆயில் வந்து எடுத்துக்கலாங்க. நட்ஸ் ஆயில் வந்து இப்போ ரெடிமேடாக வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து கிடைக்குதுங்க. நட்ஸுனால் வந்து நமக்கு இது தான் வேணும்லாம் இல்லைங்க. பாதாம் நட்ஸ் எடுத்துக்கலாம், பாதாம் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லைனா வால்நட் ஆயில் இருக்குங்க, அதுவும் எடுத்துக்கலாங்க. இது ரெண்டுமே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே காமனாக கிடைக்கிறது தாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப க்ளோயிங்கும் ரொம்ப ஸ்மூத்னஸும் பிரைட்னஸும் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி வேணுங்க. பார்த்தீங்க அப்படின்னா லாவெண்டர் ஆயில் அல்லது ரோஸ் ஆயிலுங்க. இது ரெண்டில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாங்க. இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஆயிலை வந்து நம்ம ஸ்கின்லேருந்து ப்ரொமோட் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து அலர்ஜிஸ்லேருந்தும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால லாவெண்டர் ஆயில் அல்லது ரோஸ் ஆயில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து 1-2 டிராப்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து தேவைப்படும். பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாஸ்மின் ஆயில், ஜாஸ்மின் ஆயில் இதுவும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் யூஸ்வலாக வந்து கிடைக்கிறது தாங்க. இதில் எதுக்காண்டி நம்ம ஃபேஸ் க்ரீம்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்டிசெப்டிக் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது நல்லதுங்க. ஸோ அதனால இதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ டேப்லெட். விட்டமின் இ டேப்லெட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ஸ்கின்னோட க்ளோயிங்க்கும் ஸ்கின்னோட பிரைட்னஸ்க்கும் ஸ்கின்னை வந்து ஈவனாக வச்சுக்கிறதுக்கும் எல்லா இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த இது க்ரீம் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தரலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்மண்ட் நட்டு இல்லை வால்நட் ஏதாவது ஒரு ஆயில் இல்லை அதில் வந்து 5-6 டிராப்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்மின் ஆயில் வந்து 5 டிராப்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஸ் அல்லது லாவெண்டர் ஆயில் வந்து 1-2 டிராப்ஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து விட்டமின் இ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 டிராப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரும், திக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு இது கிடைக்குங்க. அதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து 6 மந்த் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா காலையில் வந்து நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எந்த க்ரீமோ எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாதுங்க. ஜஸ்ட் இந்த க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு நைட்டு வந்து நல்லா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுருங்க. மார்னிங் இதே மாதிரியே டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 வீக்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. க்ரீம்ங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அமேசிங் ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.